பக்த விஜயம் ஹரிவியாசரம் வடமதுரை திருத்தலத்தில் ஹரிபக்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவரது நாய் எப்பொழுதுமே ஹரிசரன் உச்சரித்து கொண்டே இருக்கும். இதனால இவரை ஹரிவியாசரன் அழைச்சாங்க. ஒரு சமயம் இவர் பூரி ஜெகநாத பெருமாள் தலத்திற்கு யாத்திரையாக புறப்பட்டார். வழியில் ஒரு அழகிய வனத்தை கண்டார். அந்த வனத்தை எடுத்து ஒரு சிற்றாறு ஓடியது. அதன் கரையிலேயே ஒரு பிரம்மாண்டமான கோயிலுக்குள்ளே புகுந்தார். புகுந்த உடனே அது காளி கோயில்னு அவருக்கு புலனாயிற்று. அங்கே ஒரு குடியானவன் ஆட்டை பழியிட்டு கொண்டிருந்தான். அந்த பரிதாபமான அலறல் வந்து அந்த கோயில் மூலமே எதிரொலித்தது. இதை பார்த்ததும் ஹரிவியாசர் சீச்சி இது என்ன பேதமை அப்படின்னு கோயிலை விட்டு வெளியே வந்தார். காளி தேவிக்கு அவர் வருத்தத்தோட செல்வது தெரிந்தது. பரம பாகவதாரனை ஒரு அந்தனர் பசியோடு தனது இருப்பிடம் வந்து அருவறுப்புடன் செல்வது பலிகிடமாயிற்று அப்படின்னு நினைச்சவளா தன் உருவுடனே அவர் வழிமறிச்சு பக்தரே நீர் இவ்விதம் பசியோடு செல்வது சரியன்று உச்சிக்காலம் முடிந்தும் அமுது உண்டு செல்லலாம்னு சொன்னார். ஹரிவியாசர் தாயே, தங்களது கோயிலில் ஜீவப்பிராணிகள் வதை செய்யப்படுவதை தாங்கள் ஏற்று மகிழ்கிறீர்கள். ஆகவே அந்த கொலைக்களத்திலே படைக்கும் நிவேதனம் தங்களுக்கு உகந்ததாக இருந்தாலும் என் மனம் ஒப்புக்கொள்ளாது அப்படின்னு சொன்னார் தேவி மிகவும் கனிவுடன் கூடிய குரலில். இவர்கள் பழியை ஏற்கிறேன் என்பது தவறு. இவர்கள் தங்களது நாவின் ஆசையை தீர்த்து கொள்ளவே இவ்வாறு செய்கின்றனர் என்ற நீங்கள் விரும்பவில்லை என்னால் அவர்கள் செய்வதை ஏன் தடுக்கவில்லை? தடுக்காமல் பார்த்திருப்பதும் ஏற்றுமைகளும் ஒன்றுதானே. நீங்கள் விரும்பியே தானே இந்த புயிர்வழி நடக்கிறது. நான் இங்கே உண்ண முடியாது அப்படின்னு ஹரிவியாசர் சொல்ல தேவி மீண்டும் புன்முறுவலுடன் பக்தா மக்களுக்கு அறிவை கொடுப்பது நன்மை தீமைகளை தெரிந்து வழி நடக்க செய்வதும் வகுத்து கொடுத்தோம். அவர்கள் அதை தவறான வழியிலே பயன்படுத்தி ஆளாகின்றனர். அறிவை குறிப்பதும் அதை நல்ல முறையில் பயன்படுத்துபவர்களுக்கு அருள் செய்வதும் தவறான வழியிலே செல்ல வேண்டாம் என்று போதிப்பதும் உன் போன்ற அறிவாளர்களின் கடமை. பழியை நிறுத்த நீயே முயற்சி செய் என்றார். ஹரிசரணம் ராமகிருஷ்ண ஹரிபரி பாண்டுரங்க ஹரிஹரி ஹரி.